வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் பக்கத்தில் இருக்க மாமன்னர் மருதுபாண்டியர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். மருதுபாண்டியர்கள் இவங்களை பற்றி சொல்லணும்னா, விருதுநகர் மாவட்டம், இப்போ இருக்க விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி பக்கத்தில் இருக்க முக்குளம் அப்படின்ற கிராமத்தில் முக்கப்பழனியப்பன் பொன்னாத்தாள் தம்பதியினருக்கு மகனாக பிறக்கிறாங்க. சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் இவங்க வந்து சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாத தேவரோட ஆட்சி காலத்தில் அவங்களோட படையில் வந்து போர் வீரர்களாக இருந்து தளபதியாகி ஆங்கிலேயர்களோட பிரச்சனை வந்து போர் நடக்குது. அந்த போரில் வந்து முத்துவடுகநாத தேவர் வந்து கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் ராணி வேலு நாச்சியாரை கூட்டிகிட்டு போய் தலைமறைவாக இருந்து 8 ஆண்டுகள் கழித்து மறுபடி இந்த சிவகங்கை மன்னன் மீட்டு ராணி வேலு நாச்சியாரை அரியணை ஏற வச்ச மிகப்பெரிய ஒரு பொறுப்பான ஆட்களில் மருதுபாண்டியர்கள் ஒரு முக்கியமான ஆட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ராணி வேலு நாச்சியாருக்கு அப்புறம் மருதுபாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் மத நல்லிணக்கம் அப்படின்றத ஒரு இலக்காக கொண்டு அவங்க செயல்படுறாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா, நிறைய கோயில்களுக்கு திருப்பணி செஞ்சுருக்காங்க. காளையார் கோயில், குன்றக்குடி கோயில், அப்புறம் வந்து இந்த மானாமதுரை பக்கத்தில் ஒரு கோயில், இப்படி நிறையா கோயில்களுக்கு திருப்பணி பண்ணுறாங்க. மசூதிகள் நிறையா கட்டி கொடுக்குறாங்க, சர்ச்சுகள் நிறையா கட்டி கொடுக்குறாங்க. இப்படி மத நல்லிணக்க அவங்க ஆட்சி வந்து ஒரு மத நல்லிணக்கத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்குது. இப்படி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1801 ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்தில் வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1857 வந்து சிப்பாய் கழகம் வந்து விடுதலை புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னோடி இந்த 1801 வெளியிட்ட ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு விடுதலை போராட்டத்தை வந்து தொடங்கினவங்க இந்த மருதுபாண்டியர்கள் தான். கட்டபொம்மனோட தம்பி ஊமத்துறைக்கு அடைக்கலம் தந்ததாக சொல்லி இங்கே வந்து ஆங்கிலேயர்கள் வந்து மருதுபாண்டியர்கள் மேலே போர் தொடுக்கிறாங்க. போர் தொடுத்து அவங்கள வந்து திருப்பத்தூரில் வந்து கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி ரெண்டு பேரையுமே தூக்கில் போடுறாங்க. திருப்பத்தூரில் கைது பண்ணி சின்ன மருதுவோட தலையை தூக்கில் போட்டு தலையையும் உடம்பையும் வந்து திருப்பத்தூர்லேயே புதைச்சிடுறாங்க. பெரிய மருதுவோட தலை மட்டும் இந்த காளையார் கோயிலுக்கு கொண்டு வரப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய மருதுகிட்ட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் கட்டின ராஜகோபுரத்துக்கு முன்னாடியே வந்து என்னோட தலை புதைக்கப்படணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதன் பேரில் காளையார் கோயிலில் அங்கே புதைக்கப்பட்ட அவங்க கட்டின ராஜகோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே வந்து பெரிய மருதுவோட தலை வந்து புதைக்கப்படுது. அதனால தான் 24ஆம் தேதி திருப்பத்தூரில் அரசு விழாவா, அதாவது சின்ன மருதுவுக்கு வந்து விழா நடக்கும், 27 அக்டோபர் 27ஆம் தேதி வந்து பெரிய மருதுவுக்கு வந்து அரசு விழா நடத்தப்படுது. இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வந்து பெரிய மருது அவர்களோட தலை புதைக்கப்பட்ட இடம். அதுக்கு மேலே வந்து பெரிய மருது அவர்களோட சிலையும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மருது சகோதரர்களோட தாயார் பொன்னாத்தாள் நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்களோட நினைவிடம் இருக்குது. அவங்க தாயாரோட நினைவிடத்துக்கு பக்கத்திலேயே தான் பெரிய மருதுவோட தலையும் புதைக்கப்பட்டிருக்கு. இது வந்து இந்த இடம் வந்து மணிமண்டபமாக வந்து 2006 வந்து கட்டியிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தா, கோவை சிஎன் பரமசிவம் மற்றும் குடும்பத்தினரால் வந்து மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த சிவகங்கை பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் பார்க்கக்கூடிய இடங்களில் மாமன்னர் மருதுபாண்டியர் ஆலயமும் ஒன்று. ஏன்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு போங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.